சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையினர் சோதனை. பாமாயில் மற்றும் பருப்பு சார்ந்த தொழில் நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக விசாரணை. தெலங்கானாவில் அமைச்சர் மல்லாரெட்டிக்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரி சோதனை. கணக்கில் வராத 2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். கார்த்திகை மாத சர்வ அமாவாசையையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த மக்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு பின் வங்கக்கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்ததால் வாழ்வாதாரம் தேடி பயணம். சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் தேங்காய்களை விமானத்தின் கேபின் லக்கேஜில் கொண்டு செல்ல அனுமதி. ஜனவரி 20 தேதியுடன் அனுமதி நிறைவடையும் என விமான போக்குவரத்துத்துறை அறிவிப்பு. ஜல்லிக்கட்டுக்கான அனுமதியை எதிர்த்து பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை கோழிப்பண்ணையில் தீ விபத்து. 3000 மேற்பட்ட கோழி குஞ்சுகள் உயிரிழப்பு. குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலாவரும் சிறுத்தைகள். இரவு நேரத்தில் சிறுத்தைகள் நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் வன்றுத்தியில் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவன் உயிரிழந்த விவகாரம். ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டம். செஞ்சியில் ஆன்லைன் முறையில் நெல் கொள்முதல் செய்வதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. வியாபாரிகள் நெல் கொள்முதல் செய்யாததால் ஏமாற்றம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்டோருக்கு அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் நிவாரண உதவி நாளை முதல் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என ஆட்சியர் தகவல். திருப்பரங்குன்றம் குடைவரை கோவிலுக்கு மேலே பறந்த ட்ரோன். பாதுகாக்கப்பட்ட பகுதியில் அத்துமீறிய 3 இளைஞர்கள் கைது. திருத்தணி அருகே உள்ள திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவிலில் தெப்பத்திருவிழா. 2 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தமிழகத்தில் நெற்பயிரை காப்பீடு செய்வதற்காக நீட்டிக்கப்பட்ட அவகாசத்தில் 61,365 ஏக்கர் காப்பீடு. கெடு நீட்டிப்பு காலத்தில் 33,258 விவசாயிகள் விண்ணப்பம். முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்குக்கு எதிராக கோவா சுற்றுலாத்துறை நோட்டீஸ். வில்லாவை பதிவு செய்யாதது குறித்து விளக்கம் தர ஆணை. குரங்கு காய்ச்சலான மங்கி பாக்ஸின் பெயரை எம் பாக்ஸ் என பெயர் மாற்ற உலக சுகாதார அமைப்பு திட்டம். விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். ட்விட்டர் மெட்டாவை தொடர்ந்து ஆட்குறைப்பில் இணைந்த கூகுள் செயல்திறன் அடிப்படையில் 10,000 பேரை பணி நீக்கம் செய்ய முடிவு. நியூசிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டி சமனில் முடிந்தது. 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் தொடரை வென்றது இந்தியா.